என்னோட பேர் ரோஸ் வெங்கடேசன். நான் ஒரு அக்யூபங்கச்சரிஸ்ட். அது மட்டும் இல்லாமல் பல வருஷமாக இந்த உலக அரசியல் இது மாதிரி விஷயங்களை நான் வந்து ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கேன். இப்போ வந்து இந்த கொரோனான்ற ஒரு விஷயம் இந்த 2020 மார்ச்ல வந்ததாக சொல்லப்பட்டது இல்லையா, இப்போ 2 வருஷம் ஆக போகுது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த 2 வருஷம் முடியுது. யூகேல இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நேற்று அனௌன்ஸ் பண்ணாங்க, எல்லா விதிகள் எல்லா கட்டுப்பாடுகளும் யூகேல நீக்கப்பட்டுருச்சு. அதாவது என்னன்னா, ஒருத்தர் கொரோனா பாசிட்டிவ்னு சொன்னாலுமே கூட, டெஸ்ட் பண்ணி பாசிட்டிவ் வந்தாலுமே அவர் வீட்டில் தனிமைப்படணும் அப்படிங்கிறது கூட நீக்கப்பட்டுருச்சு. வேக்சின் போட்டிருந்தால் தான் நீங்கள் வந்து வெளியே வர முடியும், பொது இடங்களுக்கு வர முடியும் அப்படிங்கிற எல்லா விதிகளும் நீக்கப்பட்டுருச்சு. அப்போ ஒரு விஷயத்தை யோசிச்சு பாருங்கள், 2 வருஷம் ஆயிடுச்சு. இன்றைக்கி திடீர்னு 2 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த நிலை என்ன, கொரோனா ஒருத்தர் பாசிட்டிவ்னா எங்கள் வீட்லேயே நடந்தது, கூட்டிகிட்டு போய் 10-12 நாள் வச்சுருந்தாங்க ஏதோ ஒரு காலேஜில், ஆனால் இன்றைக்கி எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணி விட்டுட்டாங்க அப்படின்னு பார்க்கும்போது இதில் எந்த மாதிரியான அறிவியல் இருக்குதுன்னு பார்க்கணும். ரெண்டாவது, இந்த ஊசிகள் இந்த மாதிரி தடுப்பூசிகளை கொண்டு வரணும்னா வைரஸ்களுக்கு தடுப்பூசிங்கிறதே, அதே அறிவியல் படி வைரஸ்களுக்கு தடுப்பூசிங்கிறதே சாத்தியம் இல்லாத ஒரு விஷயமா இருந்திருக்கு. பல விதமான வைரஸ்கள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க, எதுக்குமே இன்றைக்கி தடுப்பூசிகள் இது வரைக்கும் கண்டுபிடிக்கப்படலை. ஆனால் புதுசாக வந்ததாக சொல்லப்பட்ட இந்த வைரஸ்க்கு, இந்த கொரோனா வைரஸ்க்கு உடனே 2-3 மாதம் 4 மாதத்துலேயே கண்டுபிடிச்சதாக சொல்லி அதை பரிசோதனைகள் ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ கூட பரிசோதனை முழுமையாக முடியல. ஸ்டே அதை ஃபேஸ் 1, ஃபேஸ் 2, ஃபேஸ் 3, ஃபேஸ் 4 பல விதமான ஃபேஸஸ் இருக்குது மெடிக்கல் எக்ஸ்பெரிமெண்டேஷனில். இன்னும் ஃபேஸ் 4 முடியல. முடிஞ்சு டேட்டாவெல்லாம் கலெக்ட் பண்ண அப்புறம் தான் சாதகமாக பாதகமாக என்றெல்லாம் பார்க்க முடியும். அப்படி பரிசோதனையாக இருக்கக்கூடிய இந்த ஊசி, இதை வந்து எமர்ஜென்சி யூஸ் ஆத்தரைசேஷன் சொல்லக்கூடிய அவசர கால அனுமதி தான் கொடுத்துருக்காங்க அரசு. அதை வந்து அதே அரசு வந்து அவசர காலமாக கொடுக்கப்பட்ட இந்த அனுமதியை வச்சுட்டு மக்கள் மீது இதை எப்படி திணிக்கலாம், இது ரொம்ப ரொம்ப தவறான விஷயம். இப்போ பள்ளி மாணவர்களுக்கு கொண்டு வந்துட்டாங்க, 1+2 மாணவர்களுக்கு போட்டாச்சு, நெக்ஸ்ட் லெவல் மாணவர்களுக்கு கொண்டு வராங்க மார்ச் 1லேருந்து. அந்த இன்னும் கம்மியான 12லேருந்து நினைக்கிறேன், 12-15 மாணவர்கள் ஓ சம்திங் அவங்களுக்கு ஊசி போட போகிறாங்கன்னு சொல்கிறாங்க. ஊசி போட்டால் தான் 10th பரீட்சை எழுத முடியும் இப்படின்னு பல விஷயங்களை சொல்லி சொல்லி ஏமாற்றி பல பேருக்கு ஊசி போட்டுட்டு இருக்காங்க. ரெண்டாவது வந்து பெரும்பாலும் இன்றைக்கி ஊசி போட்டவங்களில் பார்த்தீங்கன்னா 70-80% மேலே ஏதோ ஒரு நிர்பந்தத்தில் தான் போட்டாங்க. வேலை போயிடுமோ, என்ன சொல்கிறது, வண்டி ஏற முடியாதோ, நாளைக்கு எங்கேயும் வெளியே போக முடியாதோ, வர முடியாதோ அப்படின்னு பலவிதமான நிர்பந்தங்களால் தான் இந்த ஊசிகள் போட்டிருக்காங்களே தவிர, உண்மையிலேயே இது ஒரு பெரிய நோய் அதுலேருந்து காப்பாற்றிக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஊசி போட்டதுன்னு பார்த்தீங்கன்னா மிக மிக குறைவு. ஸோ அரசு பல வகைகளில் நிர்பந்திச்சு தான் இந்த ஊசிகளை மக்களுக்கு போடப்பட்டிருக்கு. இது வந்து தவறான விஷயம். இந்த மாதிரி மெடிக்கல் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் இதுவரைக்கும் வரலாற்றிலேயே இவ்வளோ பெரிய அளவில் உலக அளவில் நடந்ததில்லை. இது வந்து உண்மையிலேயே வந்து மனித உரிமைகள் பல வகைகளில் மறுக்கப்பட்டிருக்கு. இது வந்து உலக மக்கள் எல்லாம் பெருமளவில் போராடி இதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சுட்டு இருக்காங்க. சென்னையில் முதன்முறையாக மிகப்பெரிய அளவில், இதுக்கு முன்னாடி பண்ணியிருக்கோம் ஆனால் இன்னைக்கு வந்து மிகப்பெரிய அளவில் ஒரு போராட்டம் இன்னைக்கு ஒருங்கிணைக்கப்பட்டிருக்கு. அது 1000-க்கும் மேலான மக்கள் வந்திருந்தாங்க. நானும் வந்து என்னோட குரலை பதிச்சதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பார்க்குற நீங்கள் எல்லாருமே வந்து உங்க இடத்துல கேள்வி கேளுங்க. ஏன்னா இது வந்து மனித உரிமைகள், அரசியல் சாசன உரிமைகள். இது வந்துட்டு நம்ம விட்டு கொடுக்க முடியாது, விட்டு கொடுத்தோன்னா திருப்பியும் பெறவும் முடியாது. அந்த அளவுக்கு சர்வாதிகாரம் வந்து என்ன சொல்றது பெரிய அளவில் உருவெடுத்துரும். அதனால நீங்கள் எல்லாரும் தெளிவாக இருக்கணும். கவர்மெண்ட்டுங்கிறது வந்துட்டு மக்கள் நலனை காக்கணும் தான் இல்லைன்னு சொல்லு, ஆனால் மக்கள் நலனை காக்கிறேன்ற பேரில் நம்மளுடைய உரிமைகள் எல்லாம் பறிக்கிறத நம்ம என்றைக்குமே ஒத்துக்கொள்ளக்கூடாது என்பதை நான் வந்து முன் வச்சு என்னுடைய பேச்சை நிறுத்திக்கிறேன். நன்றி.